கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் நன்றாக கதைகள் கட்டுரைகள் எழுதுவான். அவனுக்கு ஒரு நல்ல பெரிய பத்திரிகையிலே தலைமை அலுவலகத்திலேயே நிருபராக பணியாற்றும் ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அந்த நாட்களிலே வந்த ஒரு மிகப்பெரிய பண்டிகைக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு சினிமா நடிகரை பேட்டி காணும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தான் சினிமாவிலே மட்டுமே பார்த்து ரசித்திருக்கின்ற அந்த பிரபலமான நடிகரை நாம் நேரில் பார்க்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு மிகவும் சந்தோஷம். அந்த நடிகருக்கு அந்த சீனியர் நிருபர் இந்த இளைஞனை அறிமுகப்படுத்தி வைத்து இவன் புதிதாக நிருபராக சேர்ந்திருக்கிறான், சினிமா செய்திகளை எப்படி எடுப்பது என்று சொல்லி இவனுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் என்று சொல்லி சொன்னான். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்தினார். வாழ்த்த உடனே அவன் சரி ஏதாவது கேள்வி கேள் என்று சொல்லி அவருக்கு சொன்னார். அப்பொழுது உடனே அவன் கேட்டான், நீங்கள் அந்த குறிப்பிட்ட படத்திலே அந்த கதாநாயகி கல்யாணம் பண்ணவில்லையே ஏன் என்று சொல்லி கேட்டான். அவர் உடனே அப்படியா, அப்போ யார் அவளை கல்யாணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி, இல்லை அவளை செத்து விடுகிறாள் இல்லையா, ஓ செத்துட்டாடாதுல ரைட்டு ஓ இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவனுக்கு ஆச்சரியம், என்னடா கதையே இவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான். இன்னொரு கேள்வி கேட்டான், என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட படத்திலே நீங்கள் ஹெலிகாப்டர்களை தொங்கிக் கொண்டு ஒரு கையாலே கதாநாயகி அணைத்து கொண்டு இன்னொரு கையாலே தொங்கிக் கொண்டு கால்களாலே சண்டை போடுகிறீர்களே, அவ்வளவு உயரத்திலே பறக்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா என்று சொல்லி கேட்டான். உடனே அவர் யோசித்து விட்டு அந்த ஹெலிகாப்டர் கண்ணிலே காட்டலையே, கடைசியில் ஒரு அட்டையில் ஒரு ஹெலிகாப்டர் அங்கே வச்சுருந்தான், அதை பிடிச்சி கொண்டு நிற்க சொன்னாங்க அவ்வளோதான். இவனுக்கு ஆச்சரியம், ஹெலிகாப்டரையே பார்த்ததில்லை என்கிறார், ஆனால் அவ்வளோ உயரத்திலே தொங்கி கொண்டு சண்டை போட்டு என்னெல்லாமோ நடந்தது அந்த படத்திலே. அப்படியானால் உடனே அவர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி நீ சினிமா ஷூட்டிங் இதுவரை பார்த்ததில்லை போட்டிருக்கிறது, சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது, சரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள், இப்பொழுதுதானே நிருபராய் சேர்ந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சீனியர் நிருபரை பார்த்து, ஆ தம்பி நீங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறீர்களா, ஆ சரி அதை சொல்லுங்கள், எதை நான் சொல்ல வேண்டும், ரெண்டு ஷூட்டிங் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சில வாசகங்களை அவர் சொன்னார். அதை கேமராவை பதிவு செய்து கொண்டார்கள். கடைசியாக அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து நல்ல முறையிலே வெளியிடுங்கள் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்பிவிட்டார். அப்புறம் அந்த சீனியர் நிருபரை பார்த்து தம்பி கேட்டேன், என்ன கேள்வியை கேட்கவில்லை, நாம அவர் சில வாசகங்களை மட்டும் சொல்ல சொன்னீர்கள் சொன்னார், நம்ம படம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டோமே என்று சொன்னார். ஆம், கேள்வி எப்படி கேட்பது, என்ன கேள்வி கேட்டோம் என்பதெல்லாம் நம்ம கற்பனையாக எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறோம், இதைத்தான் பத்திரிகையில் வெளியிட போகிறோம். அப்படியானால் சினிமாவும் ஒரு மாயை, இந்த பத்திரிகையில் போகிற பேட்டி மற்றும் இதுவும் ஒரு மாயையா என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். நீ இப்பொழுதுதானே சேர்ந்திருக்கிறாய், இனிதான் மாயைகளோடு எப்படி வாழ்வது என்பது உனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் சிரித்தார்கள். ஆம், இன்றைக்கு உலகத்திலே பல காரியங்கள் அவை உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள், கடவுள் எப்படி இருப்பார், கடவுளை பற்றி யார் சொல்வது, அநேக காரியங்களை செய்து காலங்காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, உண்மையிலேயே கடவுள் அப்படித்தான் இருப்பாரா, கடவுள் என்றால் அவருக்கு என்னென்ன வேண்டும், ஆயுதம் வேண்டும், சண்டையிடுவார், கடவுள் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோமே, அப்படிலாம் செய்தாரா, எங்கே செய்தார், எப்பொழுது செய்தார், அவரை எதிர்த்து போராடின அந்த அரக்கர்கள் யார், அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், எந்த கேள்வியும் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நிஜத்தை பார்க்கும்போது மட்டும்தான் மாயை என்பது என்ன என்பது நமக்கு முழுமையாக புரியும். தேவனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து கடவுள் எப்படி இருப்பார், அவர் கற்பனைகளில் நீங்கள் நினைத்து கொண்டு போய் போல் அல்ல, தெய்வ தூதர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆண் பெண் வேறுபாடு அவர்களுக்குள்ளே உண்டா, அவர் ஆயுதம் ஏந்தி போரிடுவாரா என்பதற்கு எல்லாவற்றிற்கும் அவர் விளக்கம் அளித்தார். அதைத்தான் தேவகுமாரன் சொல்கிறார், கடவுளை நீங்கள் முகமுகமாய் சந்திக்கும் ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்திலே எல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும், நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நான் தேவகுமாரனுடைய ஆவியை பெற்றிருந்தோம் என்றால் உலகிலே மாயைகள் எப்படி இருக்கும் என்பதை பூரணமாக புரிந்து கொள்வோம். நித்தியலோகம் வரை நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவரை நாம் கனப்படுத்தி வாழ்வோமாக. கர்த்தர் தாமே பெரிய கிருபைகளை நமக்கு தந்தருவாராக. ஆமென்.